வணக்கம். என் பேர் வந்து கௌதம் கிருஷ்ணன். இங்கே எடிட்டராக இருக்கேன் பிளாக் ஷீப்பில். ஸோ ஒரு வாசகசாலை வந்து ரொம்ப வருஷமாக நான் ஃபாலோ பண்ணிட்டுருக்கு. நான் இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. இதுக்கு முன்னாடி வந்து நிறைய நாள் வந்து மதுரையில் இருக்கும்போது, ஃப்ரம் மதுரை, மதுரையில் இருக்கும்போதுலேருந்து நான் ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன். ஸோ அந்த டைம் வந்து நிறைய கேட்டுகிட்டு இருந்தேன் சான்ஸு. ஸோ நிறைய படங்களுக்கு அந்த டைம் கிடைக்கல. ஒன்ஸ் இன் டைம் வந்து ஹைதராபாத்தில் அந்த இருக்கும்போது அப்போ ஒரு சான்ஸ் கால் வந்துச்சு, இந்த நெக்ஸ்ட் மீட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒர்க்குக்காக அதை பிளான் பண்ணிவிட்டு லீவ் போட்டனால ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ வீடுங்கிற படத்தை பற்றி பேச இருந்தோம். ஸோ நேட் அவ்வளோ ரொம்ப க்ளோஸ் எனக்கு இந்த வாய்ப்பு, ஆனால் அது பண்ண முடியலை குவாரண்டைனால். ஸோ அந்த பீரியடில் ஹைதராபாத் இருக்கும்போது. ஸோ அதுக்கடுத்து வந்து நிறையா இது வரும்போது அங்கேயும் கேட்டாங்க பட் எனக்கு ஓகே, அந்த படத்தில் இருந்த கேப்லேயே நான் விட்டுருந்தேன் நான். ஸோ இந்த படத்துக்கு அடுத்து வாய்ப்பு கிடைக்கும்போது ஸோ ரொம்ப ஹாப்பி. ஸோ நான் ஷார்ட்டாக எவ்வளோ முடியுதோ சொல்லிடுறேன் நான், ஏன்னா எழுதியிருக்கேன் நான், மறந்துடுவேன்னு சொல்லிட்டு. நண்பகல் நேரத்து மயக்கம் பற்றி ஒரு ரிஜா சார் வந்து ஒரு நல்ல கதையை வந்து இந்த படத்தில் சொல்லுவார்னு பார்த்தா, அந்த படத்துக்குள்ளே பல படங்கள் வச்சு அது மூலியமாகவே எல்லா கதையையும் நம்மக்கிட்ட வந்து பகிர்ந்து ஷேர் பண்ணி வந்துக்கிட்டே இருந்தார். ஸ்டார்டிங்லேருந்து ஒவ்வொரு ஃப்ரேம் பையோ சொல்லலாம் வந்து, பட் ஆனால் அந்த ப்ரேயர் சாங்ஸ்லேருந்து சரி, ஃபஸ்ட்டு வந்து நம்ம இவங்க வேளாங்கண்ணி பகுதியில் இருக்கிற அந்த அவங்களோட சாங்ஸ் சரி, அடுத்து வந்து அது அந்த பகுதி முழுக்க எப்படி நிரம்பி இருக்குது, அது ஒரு லேண்ட் ஜேஎஸ் கேப். ஸோ இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு ஃப்ரேமும் ஒவ்வொரு ஷார்ட்டும் அவங்க அந்த சீன் கண்டெம்பரரி எல்லாமே வந்து ரொம்ப டெப்த்தான ஒரு பேக்கப் ஸ்டோரியோடையே அவங்க கேரி பண்ணுறது. இன் எவ்ரி ஃப்ரேம் எவ்ரி ஷார்ட்டும் அதில் வந்து ஸ்டார்டிங்கிலேருந்து ஒரு ஸ்டார்டிங் கேமராமேன் ஒரு ஷார்ட்னா டேரக்டரும் கேமராமேன் ஃபைட் பண்ணுறாரு, ஒரு ஷார்ட்னா ஆக்டரும் மியூசிக்கரும் ஃபைட் பண்ணுறாங்க, இப்படிங்கிற மாதிரி கேரி பண்ணுறோம். அதனால் ரொம்ப டஃப் இந்த படத்தில். கிட்டத்தட்ட 1000 பேர் கூட எவ்வளோ நேரம் வேணால் அந்த படத்தை பற்றி பேசலாம், அவ்வளோ பெரிய ஸ்கோப். என்னால் முடிஞ்ச வரையும் ஒரு சின்ன சில பாயிண்ட் மட்டும் சொல்கிறேன் நான். இந்த படம் எந்த மாதிரியான ஒரு ஃப்ளோ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கெஸ்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணோம் போனால், ஏன்னா நண்பகல் நேரத்தை மயக்கம் நான் சாப்பிட்ட உடனே நைட்டு தூங்கும் கூட இவ்வளோ ரிலாக்ஸாக தூங்க முடியுவான்னு தெரியல. ஸோ ஆனால் மத்தியானம் சாப்பிட்டு தூங்குற சுரகமே வேறு. ஸோ அந்த ஒரு ஃப்ளோவில் ஸ்டைலில் வந்து ஒரு காமெடிக்கல் ஜானர் இருக்குங்கிறத தான் எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. பட் ஆனால் இந்த படம் வந்து ஸ்டார்ட் அந்த த வே இட் கேரி போக வழி எல்லாமே வந்து அவ்வளோ யதார்த்தத்துக்குள்ளே இருக்கும் அப்படிங்கிற ஒரு சின்ன ஷார்ட் ஸ்டார்டிங்கே வந்து அதை கொடுத்துட்டாங்க. இந்த மாதிரி எதான் யதார்த்தமாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஒரு வயசான பாட்டி வந்து அந்த சாங் ஓடும்போது ஸ்டார்டிங் ஸ்டேமில் வந்து முட்டி மண்டி போட்டு ப்ரே பண்ணுவாங்க. ப்ரே பண்ணிட்டு அது மேட்டர் இல்லை, ப்ரே பண்ணிட்டு அவங்க கிளம்பும் போது வந்து இயேசுக்கு வந்து ஒரு சலாம் பண்ணிட்டு போவாங்க. ஸோ அதுதான் ஓகே கிளம்புறாங்க, லைக் அந்த ஃப்ளோவில் இருக்கும்ல, அதை பதிவு பண்ணிடுவேன். யாரும் ஆக்டர் போய் பண்ணியிருக்க முடியாது. அவங்க அது அந்த மாதிரியான ஸ்பார்க் அவங்க சூஸ் பண்ணி இன் எவ்ரி ஃபேமை எவ்ரி ஹேண்டில் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். அப்புறம் அந்த லாட்ஜிலேருந்து திரும்ப வரும்போது திருக்குறளை பற்றி பேசுகிறது, பர்டிகுலர் அந்த திருக்குறளை பற்றி பேசுகிறது, ஏன்னா அதை வந்து ரொம்ப விமர்சனம் நம்ம தாராளமாக அதில் வந்து நல்ல விதமாக, ஐ மீன் விமர்சனம்னாலும் இங்கே கெட்ட விதமாங்கிற மாதிரி பொருளாகிருச்சு. அதை பற்றி பிரித்து நம்ம நான் அவ்வளோ ஆழமாக பேசலாம், ஏன்னா அந்த பர்டிகுலர் குரல் வந்து பேராசிரியர் எனக்கு ஒரு தடவை சொன்னதுக்கப்புறம் இந்த படத்தில் நான் யூஸ் பண்ண கேட்கும்போது எனக்கு மிரட்சியாக இருக்குது. ஏன்னா அப்போ நாங்கள் பேசின டாப்பிக்கோட ரிலேட்டடாக வந்து இந்த படத்தில் அந்த திருக்குறள் வந்து ப்ளேஸாக இருந்துச்சு. தி வே அவங்க ஷேர் பண்ணிக்கிட்டது, தென் அதுக்கப்புறம் வந்து அந்த பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போது அங்கே சின்ன ஃப்ளோட்டிங் மூமெண்ட் நடக்கும், அது எவ்வளோ கேஷுவலாக ஹேண்டில் பண்ணுறாங்க. நீ எந்திரிச்சு இங்கிட்டு வா அந்த பொண்ணோட பேசின போதுன்னு சொல்லிட்டு அவங்க பேசின உடனே இங்கே பின்னாடி இருந்து இவர் என்னமா அப்படின்னு கேட்குறது எல்லாம் கேஷுவலாக நம்ம சொந்தக்காரங்களில் எல்லாம் சொந்தக்காரம் இருந்தாங்க அத்த மகன்ற மாதிரி இருக்கும். பட் மேரிட் ஆகிட்டு ஸோ அந்த ஒரு லீனியர்லேயே அசாத்தியமாக இருந்துச்சு ஃபார் மீ, ஏன்னா அவ்வளோ எளிமையாக சாதாரணமாக, ஏன்னா ஒரு ரொம்ப லாங் டைம் எடுத்துக்கிச்சு அந்த டைம் தேவை இந்த உணர்வை நம்ம உணர்கிறதுக்கு. தென் வந்து அந்த நான் ஒரு கொஸ்டின் யாருக்காச்சும் தெரிஞ்சால் சொல்லுங்கள். கொஸ்டின் இல்லை, அந்த படத்தில் அந்த பஸ்ஸை ட்ராவல் பண்ணும்போது ஒரு மூவி ஒன்று பேக்ரவுண்டில் ஓடிக்கிட்டு இருக்கும், அந்த மூவி என்ன மூவி மலையாள மூவின்னு யாராச்சும் தெரிஞ்சதாக சஜஸ்ட் பண்ணுங்கள். ஐ வாண்ட் டு சீ தட் மூவி. ஏன்னா அந்த பர்டிகுலர் சீனே வந்து தேங்க்யூ சார், அந்த பர்டிகுலர் சீனே வந்து நான் அந்த படத்துக்குள்ளே ட்ராவல் பண்ணிட்டேன், இந்த படத்தில் வந்து ஜம்ப் பண்ணிட்டேன். அது அவ்வளோ அழகான மேக்கிங் அந்த படம் இருந்துச்சு. தென் த கீ மூமெண்ட், இந்த படம் வந்து என்ன மாதிரியான ஒரு உணர்வை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்து சொல்லியிருந்தேன். ஆனால் அந்த ட்ரான்சிஷனுங்கிறதுலேருந்து நம்ம நாட்டை எடுத்துக்கலாம். ஆனால் ஸ்டார்டிங் வந்து நம்ம அதை ஃபீல் பண்ண மாட்டோம். ஸ்டார்டிங் வந்து நான் என்ன பண்ணி பார்த்தேன்னா, சரி ஓகே அதே எல்லோரும் கெஸ் பண்ணுற மாதிரி தான், ரெஸ்ட் பாத்ரூமுக்கு ட்ரை பண்ணுறாங்க, தென் அதுக்கப்புறம் எங்கேயோ போகிறாங்க, ஏதோ சாப்பிட போகிறானுங்களோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு. ஸோ அப்படி போயிட்டே இருக்கும்போது அதுக்கடுத்து ஒரு 10 நிமிஷம் கழித்து நடக்கிற மூமெண்ட்லேருந்து திரும்பி இங்கே வந்து பார்த்தோம்னா வந்து வேறு ஒரு விஷயம் கிடைக்குது. லைக் அந்த ட்ரான்சிஷன் எப்படி நடந்ததுன்னு தெரியும்.
மியூசிக்கெல்லாம் வந்ததுல எப்படி ஹேண்டில் பண்ணுங்கிறது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அந்த 10வது நிமிஷம் தாண்டி வந்த பிறகு அதுக்கு முன்னாடி வரையும் உங்களுக்கு தெரியும் மலையாளம் பாட்டு தான் போடு, தமிழ் வேண்டாங்கிற மாதிரியான த கிளாஸ் பீப்புள்ஸ் மலையாளம் பீப்புள்ஸ் ஒரு மென்டாலிட்டி ஜியாலஜிக்கலாக நமக்கு தெரியும். அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் தமிழ் பாட்டு மெல்ல ஓடுது, மலையாள பாட்டு மெல்ல பின்னாடி போயிட்டு தமிழ் பாட்டு பின்னாடி வந்து பேஸில் மெல்ல ஓடிக்கிட்டு இருக்குது. இவர் அந்த ட்ரான்ஸ்லேஷன் ஆகிற அந்த முழிக்கிற மூமெண்ட்டுக்கு முன்னாடி லைட்டாக அந்த சவுண்டு ஏறிட்டு வரும், தமிழ் பாட்டு லைட்டாக பே ஆகிட்டு சவுண்டு ஏறிட்டு வரும். ஓகே ஓ தமிழ் அவ்வளோ அவனுக்குள்ளே ட்ராவல் ஆகிட்டு வந்துட்டான், ஓ அவனால் தமிழ் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதுங்கிற மாதிரி லைக் நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ அங்கே அந்த மாதிரினா ரொம்ப சின்ன சின்ன இது இந்த வழியிலேருந்து இதை ரசித்து எடுத்துக்க முடியுங்கிற மாதிரியான ஸ்கேல் வந்து இந்த படத்தில் நிறைய இடத்துல ப்ளேஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஸோ தென் அதுக்கப்புறம் அவர் நடந்து ரிட்டர்ன் போகிறாரு, வீட்டுக்கு போகிறாங்க, தென் அதெல்லாம் வந்து நம்ம நிறைய ஏன்னா மம்முக்காவை பற்றி பேசணும்னா வந்து பார்த்தது. ஸோ ஆனால் அவருக்கு இந்த படத்தை சூஸ் பண்ண ரீசனே அவர் தான். ஸோ அவங்க உள்ளே போயிட்டு அவங்க ஒய்ஃப்டெல்லாம் பேசிவிட்டு திரும்பி ஒரு படம் அவங்க அம்மாட்ட மடியில் வந்து படுக்கிற மாதிரி இருந்தால் அந்த பொண்ணு வந்து உள்ள கிச்சன் உள்ள இவர் எழுப்பிவிட்டு போனோமோ அந்த பொண்ணு ஃபஸ்ட்டு அந்த பொண்ணு ஃப்ரேம் படம் ஃபுல்லாக வந்து எவ்வளோ யதார்த்தமாக சாதாரண ஃப்ரேமில் ஹேண்டில் பண்ணியிருந்தாங்களோ, பட் ஒரு சில முக்கியமான இடங்களில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஃப்ரேமை வந்து ப்ளேஸ் பண்ணியிருந்தாங்க. ஒரு டெக்னிக்கலாக வந்து ஒரு ரொம்ப மெட்டஃபரிக்கலாக வந்து அடிச்சிடலாம், ரொம்ப எளிமையான ஃப்ரேமில் வைக்காமல் லைக் வந்து அந்த பொண்ணு படுத்திருக்கும்போது கண்ணை முடிச்சு பார்க்கும்போது அவர் தெரிகிற அந்த ஃப்ரேம் ஷாட் அவர் பார்க்கும்போதே வந்து டிப்பிக்கலாக வந்து அவங்க ஹஸ்பண்ட் ஃப்ரேம் தான், அவரை பாடி லாங்குவேஜ் முதற்கொண்டு அந்த பொண்ணுக்கு அந்த ஃபீல் தான் கொடுக்குறங்கிற மாதிரியான ஃப்ரேம் ப்ளேஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அங்கேருந்து அந்த பொண்ணு அந்த ஷாக்லேயே தான் எந்திரிக்கிறது, அதனால தான் அடுத்த மூமெண்ட் வரையும் அந்த கத்தலை அந்த ஷாக்கிலிருந்தே தான் அடுத்து ட்ராவல் பண்ணுது. வெளியே போகுது அவர் பேசுகிறது, அவர் இவ்வளோ நேரம் கோவப்படுவார், இந்த விஷயத்துக்கு இவ்வளோ கோவப்பட்டு அடுத்த விஷயத்துக்கு அப்படி போயிடுவாருங்கிற முதல் கொண்டு அந்த பொண்ணு வந்து அதுக்குள்ளே அவ்வளோ ரியலாக நடிச்சிட்டு இருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. தென் வந்து எல்லாருமே பதட்டமாக இருக்கும்போது இவர் யார் யாருன்னெல்லாம் அந்த ஜோன்லேயே இருக்கும், இவர் என்ன பண்ணுறாரு இவர் யார் என்னங்கிற கேள்வி வந்து பார்க்குறவங்களேருந்து எல்லாருக்குமே கதைக்குள்ளேயும் இருக்கும். ஆனால் அந்த பாட்டி மட்டுமே வந்து எந்த ஒரு சலனமும் இல்லாமல் ரிசீவ் பண்ணிருப்பாங்க. அவங்க எது ஓகே பையன் வந்துட்டான், அவங்க அவர் ஈவன் வந்து அவங்க ஃபிசிக்கலாக டச் பண்ணுவாங்க, நமக்கு இது டவுட் இருக்கும் ஃபிசிக்கலாக டச் பண்ணும்போது எப்படி அது அவங்களால வந்து ஃபீல் பண்ண முடியாது அவங்க தாய்க்குன்னு, அவங்க அந்த அளவு ஏஜ் ஸ்டேஜ் போயிட்டாங்க. பட் ஈவன் த சென்ஸ் அவங்க அந்த அட்டை தாட் அவங்க அந்த தாய்ங்கிறது வந்து அவங்க ஃபீல் பண்ண முடியுது, பையன் இங்கே இருக்கான் அப்படிங்கிற ஃபீல் பண்ண முடியாதனால அவங்கள வந்து இந்த ஃபிசிக்கலாக டச் பண்ணுறதோ பக்கத்தில் இருக்கிறதோ அவங்க பேசுகிற குரலோ எதுவுமே அவங்கள வந்து டிஸ்டர்ப் பண்ணல. அவங்களுக்கு மட்டும்தான் அந்த கதையில் வந்து அவங்க மட்டும்தான் அவங்க பையனை பார்க்க முடியுது, நம்மளால யாரும் பார்க்க முடியல அப்படி எடுத்துக்கலாம். அதுக்காக மேபி அந்த பாட்டிக்கு கண்ணு தெரியாதமாக நினச்சிருக்கலாம். பட் ஆனால் ஆல்வேஸ் வந்து சினிமா பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க அண்ட் ஈவன் எல்லா மூமெண்ட்டுமே வந்து அவங்க அந்த வீட்டுக்குள்ளே என்ன நடக்குதுங்கிறத வந்து ரிசீவ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அது கமெண்ட் கொடுத்து நம்ம வந்து ஆனால் பார்க்கும்போது வந்து அவுட் ஆஃப் த சவுண்ட் இருப்பாங்க, ஆனால் இங்கே என்ன நடந்துகிட்டு இருக்கோ அது கமெண்ட் சடனாக வந்துக்கிட்டே இருக்கும், உனக்கு ரெண்டு தடவை சொல்லுவாங்க. தென் வந்து இன்னொரு ஷார்ட் இருக்கும், இவங்க வந்து ஸ்கிப் பண்ணி போனோம்னா இந்த கதையோட இந்த கதையில் பயணிக்க பண்ணுற இந்த ரெண்டு குடும்பத்தோட மனநிலைமை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஷாட்டில் வச்சுருப்பார். ஒரு ஒரு வீட்டுக்குள்ளே இவங்க வந்து அந்த ஜன்னல் ஃப்ரேமில் வந்து நின்றுருப்பாங்க, அந்த இடம் வந்து இருட்டாக இருக்கும். அவங்க அந்த ஃப்ரேமே ரொம்ப அழகாக இருக்கும், லைட்டிங்கே வந்து அவங்க லேடியோட ஃபேஸ் வந்தே வந்து ஒரு கிராஸ் ஆங்கிளில் தான் அந்த லைட்டிங் ப்ரொஜெக்ட் பண்ணும். அது நிறையா ஒரு ஆர்ட் பண்ண மாதிரி இருந்துச்சு, நிறையா அதில் நம்ம இப்போ ரசிக்கலாம் அந்த மாதிரியான ஒரு ஃப்ரேம். அது இங்கிட்டு இப்போ தூரத்தில் பார்த்தோம்னா அவங்க வாசப்படியில் இருந்தது. இன்னும் ஓகே ஸ்கிப் பண்ணிட்டு தென் வந்து அடுத்த மூமெண்ட் வந்தேன்னா அவர் வந்து அந்த பாருக்கு போகிறாரு. அந்த ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பாட்டில் கரெக்டாக வந்திருக்காரு. பாரில் வந்து ஒரு பெரிய ரெஃப்ரெஷ்மெண்ட் பெரிய ரிலாக்ஸேஷன் அந்த படம் ஒரு கொடுக்குது. இங்கே என்ன நடந்துகிட்ருக்குன்னு சொல்லிட்டு நம்ம அவ்வளோ தூரம் கடைத்த அப்போ தான் முழுசாக அந்த கதைக்குள்ளே இறங்கி நிற்கிற நேரத்தில் வந்து ஒரு பார் சீன் வருது. அவர் டக்குன்னு வேறு இடத்துக்கு நம்ம கொண்டு போய் வந்து விஷுவலாக என்ஜாய் போகிற ஒரு நடிகனாக நடித்து நம்ம பார்த்து ரசிக்கிற மாதிரியான ஒரு ஸ்பேஸ் நமக்கு கொடுக்குறாரு. லைக் அவர் அவ்வளோ லென்த்தான டைலாகும், அவர் நல்லா பேசுகிற நல்லா படிக்கிறாருன்னு பண்ணாமல் அந்த ஃபுல் லென்த்துக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுத்து ஈவன் அந்த பையன் வந்து நீ சொல்லிட்டீல நான் கிளம்புறேன் அவன் ட்ரங்க்ல இருந்தாலும் இவன் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுற அந்த விதத்தில் வந்து ஹீ அந்த கமெண்ட் ஏற்றுக்கிறேன், ஓகே நான் சொல்லிட்டீல நான் கிளம்புறேன் அதே ஃபீல்லையே கிளம்புறான். ஸோ அந்த மாதிரி அது கேரி பண்ணும். அதுக்கப்புறம் முடியும் போது இது இடையிலே வந்து இந்த சீனோட டைலாக்ஸ் முடிகிற அந்த மூமெண்ட்டில் வந்து லைட்டாக ஒரு ஹம்பில் பின்னாடி வந்து யாரோ அழுதுகிட்டு இருக்கிற மாதிரி எனக்கு கேட்டுச்சு எனக்கு. ஸோ இதெல்லாம் வந்து அவங்க கிட்டத்தட்ட ஒரு 100 கட் பண்ணலாம், நம்ம என்ஜாய் பண்ணலாம், அவ்வளோ தாராளமாக என்ஜாய் பண்ணலாம். இன்னும் ஒவ்வொரு முறையும் பார்க்கும்போதும் பர்டிகுலராக ஒவ்வொரு விஷயத்தையும் தேடி சி இப்படி படம் பார்க்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நமக்கு நல்ல சாப்பாடு அட்லீஸ்ட் நமக்கு தெரிஞ்ச வரையும் நல்லா சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம், ஒவ்வொரு ஃப்ரேமையும் நம்ம நிற்பாக சாப்பிட்லாம். ஏன்னா இந்த படம் கிட்டத்தட்ட நான் ஒரு 3 மணி நேரம் பார்த்தேன் நான் ஹோல்ட் பண்ணி, ஏன்னா இது நோட் பண்ணுறேன் அட்லீஸ்ட் இதை மட்டும் சொல்லலாம் இதை மட்டும் சொல்லலாங்கிற பொதுவாக.
தென் வந்து ஒரு வீட்டை திரும்பி வீட்டுக்கு போகிறாங்க. ஸ்கீப் பண்ணோம்னா வந்து இவருக்கு வந்து கன்வின்ஸ் பண்ணுறாங்க. ஸோ லாட் ஆஃப் மூமெண்ட் நிறையா இருக்குது. பிஃபோர் த எண்ட் வந்து இவளை வந்து இவங்களை வந்து கூப்பிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு மூமெண்ட் இருக்கும்போது என்ன பிளான் பண்ணுறாங்க, சாப்பாடு கொடுக்க முடியுமா, இல்லை சாப்பிட முடியாது, இதை மாத்திரை முழுங்கலாம். அப்போ வந்து சாப்பிட்டு என்ன பண்ணுவார்னா, சாப்பிட்டு படுத்துட்டு அதுக்கப்புறம் காஃபி குடிப்பார். இப்போ காஃபியில் வச்சு கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, சரி ஓகே, எல்லோரும் காஃபி கொடுத்துட்டு இவரை தூங்கின பிறகு அதுக்கப்புறம் கேரி பண்ணிட்டு போயிடலாங்கிறது தான் பிளானாக இருக்கும். பட் மூமெண்ட் அப்படியே ட்ராவல் ஆகுது, அந்த ஈவினிங் வருது. ஒரு மிஸ்டீரியஸ் திங் நடக்கும்போது தான் ட்ரைவில் அந்த ட்ரைவ் பண்ண வரும்போது எல்லாருமே தூங்கிட்டு இருக்காங்க. ஈவன் ட்ரைவர் கண்ணு முடிச்சு ஓட்டுறவங்க கூட அப்படின்றான். ஸோ எல்லாருமே அந்த ஒரு அவன் கண்ணை திறந்தாலும் ஹீ இஸ் நாட் கான்சியஸ் இன் ரியல் வேர்ல்டு அப்படிங்கிற மாதிரி மூமெண்ட்டில் வந்து அந்த நல்ல வண்டி போயிட்டுருக்கு, அந்த ஜன்னல் கண்ணாடிலாம் கட்டக்கட்டகன்னு ஆடுது. ஆடும்போது ஓகே சம்திங் அதை ஒரு வி கேன் டேக் இட் த மெட்டஃபரிக்கலாக தான் எடுத்துக்க முடியுது, நம்ம வந்து சயின்ஸ்ஃபிக்கலாக ப்ரூவ் பண்ணலாம் முடியாது. என்ஜாய் பண்ணுறதுக்காக இப்படி எடுத்துக்கலாம் தாராளமாக. ஸோ சம்திங் சூப்பர்ஃபிஷியலாக வருது அப்படிங்கிற ஒரு மூமெண்ட்டில் அந்த ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து நிறைய இந்த மாதிரி வந்து நமக்கு அப்போ தான் ரியலைஸ் பண்ணுறோம், ஏன் ஓ இது அது அப்படி நடந்திருக்கலாமோ இப்படி நடந்துருக்கலாமோன்னு என்ஜாய் பண்ணி பார்க்க முடிஞ்சு. அதே மாதிரி இந்த மூமெண்ட் எல்லோரும் தூங்கிட்டு இருந்தாங்க. படம் ஃபுல்லாக வந்து நிறையா வாழ்வியலில் நம்ம பேசி புலங்குற நிறையா சலனமான வார்த்தைகளை விஷுவலாக நமக்கு கொடுத்துருக்காங்க. லைக் வந்து எல்லாருமே தூங்கும் போது வந்து குழந்தைங்க தான் தூங்க மாதிரி இருந்துச்சு, ஏன்னா குழந்தைங்க கண்ணுக்கு சாமி கடவுள்லாம் தெரியும், லைக் அப்படி தான் என்ன நாய்களுக்கு தெரியும், லாஸ்ட் ஷாட் போகும்போது நாய் தான் துரத்திட்டு வரும். அந்த இடத்துல வரும்போது எனக்கு ஒரு கேள்வி இருந்துச்சு பிஃபோர் தட். ஸோ அதனால் வந்து குழந்தைங்கள்லாம் முடிச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து எல்லாருமே தூங்கியிருந்தாங்க. அது அந்த விஷயம் இப்போ நம்ம பழைய கிருஷ்ணன் அந்த ஸ்டோரிலாம் நம்ம பார்த்தோம்னா வந்து நமக்கு ஆர்டிஃபிஷியலாக தெரியும், ஓகே எல்லோரும் தூங்குறாங்க, ஏதோ மேஜிக் பண்ணுறாங்க. பட் இந்த பார்க்கும்போது அஃப்கோர்ஸ் இட் இஸ் பட் பார்க்கும்போது வந்து உண்மையிலே எல்லாம் ட்ரை ஆகி படுத்துருக்கிற மணியே நம்மளால் அக்செப்ட் பண்ணிக்க முடிஞ்சு. தட் த ஃபில்ம் மேக்கிங் அந்த மூமெண்ட்டில் வந்து அதே மாதிரி இன்னொரு சலன வார்த்தையில் வந்து எப்படின்னா, இந்த கூரை மேலாம் அந்த காக்கா நிற்கும், சொந்தக்காரங்களாம் வந்துட்டாங்க, த ஆன்சிஸ்டர்ஸ்லாம் வந்துட்டாங்க. ஸோ பல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான லைட், ஆனால் அதில் ஹேண்டில் பண்ண அந்த லேயர் ரொம்ப மெல்லிசான லேயரில் வந்து இந்த சூப்பர்ஃபிஷியலை வந்து ஹேண்டில் பண்ணது தான் வந்து ரொம்ப பாராட்டமான விஷயம் நினைக்கிறேன். படுக்கிறாரு, அவங்க எல்லோரும் டீக்காக பிளான் பண்ணாங்க, ஆனால் அதுக்கு முன்னாடியே வந்து ஹீ சாட்டிஸ்ஃபைடு தட் பார்ட் ஆஃப் ஹிம் அதுமா அதுக்குள்ளே இப்போ ட்ராவல் பண்ண வேண்டாம். ஸோ அவங்க சாட்டிஸ்ஃபைட் ஆகணும், குழந்தை கையில் இது பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் போய் ரிலாக்ஸாக படுக்கிறாரு. அதே தான் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமே வந்து புதுசாக மலையாள படங்களில் வந்து நிறைய படங்களில் வந்து இப்போ ரொம்ப அற்புதமான விஷயங்களை படமாக்கப்பட்டுக்கிட்டு இருக்குது. நம்ம வந்து நம்ம மனசில் மைண்டில் ஓடுற விஷயங்கள் வந்து நிறையா படமாக்கிற விதங்களில் சுருளிங்கிற மாதிரி படங்கள். ஸோ இந்த மாதிரி எல்லாமே ஃபிக்ஷனை வந்து விஷுவலாக காட்டுற ப்ராசஸ் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்க முடியுது. நம்ம தமிழில் தமிழே இருக்குது. லெட் மீ கம் டு த பாயிண்ட். அந்த கனவு சீக்வன்ஸை ஃபஸ்ட்டு பார்க்கும்போது யாராவது ஓகே இந்த ஊரை சுற்றி எல்லோரும் இந்த ஊரை சுற்றி காட்டுறானுங்க, இந்த ஏன்னா மலையை காட்டுமா மேகத்தை காட்டுறானுங்க எல்லாம் காட்டும்போது ஓகே இந்த ஊரோட ஜெயில ஒருத்தர் மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு வரேன்டா யாராவது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு ஷாட் வருது. அந்த அடுத்தடுத்த ஷாட்டில் எதாவது திங்க் பண்ணிட்டே இருக்கும், ஒரு ஷாட் வந்து தம்திங் ரியலைஸ் ஆகும், அவன் தூங்குறான் வேணும் வரும், ஓகே மேபி அவனாக இருப்பானோ அப்படின்ற வரும்போது டக்குன்னு வந்து ஒரு ஃப்ரேம் வந்து அங்கே ஜிக்ஸாக்காக வந்து நிற்கும்போது டக்குன்னு அப்போ தான் வந்து ஃபேஸை நம்மளால் க்ளோஸாக பார்க்க முடியுது. அவன் முகத்தை வந்து அப்போ தான் காட்டுறான், மூஞ்சை வந்து காட்டுட்டு மேபி தேங்க்ஸ் சொல்லிட்டு போகலாம். இவன் வந்து அவனை பார்க்கலாம். இது இந்த இடத்துல ஒரு கேள்வி வந்து தான் லாஸ்ட்டு ஷாட் வரும்போது வந்துச்சு. ஸோ டக்குன்னு இவன் வந்து கண்ணை திறந்துடுறான், ஹீ அவனை விட்டு போகிறானா இல்லை அவன் வந்து தேங்க்ஸ் சொல்லிட்டு போகிறானா ஒன்று, அந்த எல்லாருக்குமே ஒரு ஃபினிஷிங்கில் இருக்கணும். இவன் வந்து எதுவுமே பேசாமல் போகிறானோ, ஏன் வந்து எல்லாருமே யாருமே எதுவும் பேச மாட்டாங்க. லாஸ்ட்டில் அந்த ஒரு சாங் வந்து சாங் வந்துட்டு எல்லாம் ட்ராவல் பண்ணி போவாங்க, யாருமே எதுவும் பேச மாட்டாங்க. அப்படின்னா இவன் மட்டும் போகலாமா மாட்டேங்க, என்னமோ இவனுக்கு நடந்தது எல்லாமே கான்சியஸில் தான் பண்ணான், இல்லை நடந்தது எல்லாமே நமக்கு ஞாபகம் இருக்குது அப்படிங்கிற சோன்லையா, இல்லை தான் எங்கே இருக்கிறேன் எல்லோரும் வெயிட் பண்ணுறாங்க ஓகே நான் வந்து டயர்டில் தூங்கிட்டணும் அப்படிங்கிற ஒரு சோன்லையே மட்டும் இவன் இருக்கானாங்கிற மாதிரியான ஒரு ஸ்பேஸில் வந்து ஆனால் கிளம்புறான். அது மட்டும் போதும், எல்லாருமே வந்து ஏன்னா அவங்க எல்லாருமே ஷாக் ஆகிறது ரீசன் வந்து டீ குடிச்சிட்டு இவன் படுத்துருவான் அப்புறம் தூக்கிட்டு போகலாங்கிற மாதிரி தான். இவனா எந்திரிச்சு டோட்டலாக ட்ரான்ஸ்லேஷன் வரானே அப்படிங்கிற ஒரு ஸ்பேஸில் எல்லோரும் அப்போ வந்து ரொம்ப கடைசி எண்டில் வந்து எல்லாருமே சைலண்டாக இருக்காங்க. அதுக்கு முன்னாடி வரையும் கொஸ்டின் கன்ஃபியூஷனில் இருந்தவங்களும் சைலண்டாக இருக்காங்க, இது சம்திங் புரியலை அப்படிங்கிற ஒரு ஜெயினுக்கு அவங்களெல்லாம் போகிறனால ஃபாலோ பண்ணிட்டு அப்படியே ட்ராவல் பண்ணுறாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து அதுதான் அந்த டாக்ஸ் திரும்பி அவரை துரத்திட்டு போகும்போது அந்த இடத்துல இவர் இழந்து தானே போனார், அப்போ டாக் எப்படி அது அந்த டாக் கண்ணுக்கு ஸ்பிரிச்சுவல் தெரியுதுன்னா அது எப்படி ஃபாலோ பண்ணி போச்சு, இல்லை ஒருவேளை இவங்க ரெண்டு இவங்க ஒன்றா மெர்ஜ் ஆகிட்டாங்களா அதனால தான் அடுத்த ஃபைனல் ஷாட்டில் வரும்போது வந்து இவர் திரும்பி இந்த இடத்தையும் பார்த்துட்டு. ஸோ வி கேன் டேக் தட் ஸ்பேஸ் ஒன்று, ஆனால் அதை நாய் ஒன்றுனால தோணுச்சுன்னா
லாஸ்ட் டாபிக்காக வந்து சமீப காலம் முன்னாடி ஒரு பீரியட் ஒரு பஞ்ச் ஆஃப் இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து இந்த கடவுள் சார்ந்த படங்கள் வந்து எந்த மாதிரியான அன்றைய காலகட்டத்தில் மக்கள் புழக்கத்தில் இருந்த கலாச்சாரக்கேற்ற மாதிரியான படங்கள் ஃபிக்ஷனாக ஒரு விதமான பாளையத்தம் வந்து பல படங்கள் வந்துச்சு. அது அவ்வளோ ஹிட் ஆனது காரணம் அந்த சைக்காலஜி அந்த அந்த டயத்தில் இருந்த பல விஷயங்கள் நம்ம கோஆர்டினேட் பண்ணிக்கலாம். பட் இந்த டயத்தில் வந்து எல்லாருமே ஒரு மாதிரி முற்போருக்கு சிந்தனை பல விஷயங்களை சிந்திச்சுக்கிட்டு சரியாக தப்ப பல அடுத்த கட்டத்துக்கு நோக்கி போகும்போது படங்கள் இப்படி படங்கள் வரும்போது இது என்ன மாதிரி லேயரில் வருது, இதை என்ன சொல்ல வருது, இது என்ன மாதிரியான இந்த கருத்து என்ன மாதிரியான என்ன மாதிரியான நோக்கத்தோடு வருதுங்கிறதெல்லாம் நம்ம ஜஸ்ட் பார்க்கலாம். இட்ஸ் அ சூப்பர் விஷன் வரும்போது நம்ம நியூச்சர் நார்மல்லேருந்து நம்ம ரியாலிட்டியிலேருந்து இதை நம்ம அணுகலாம். ஸோ எல்லாராலையும் கொண்டாடப்பட்ட காந்தாரா படம் அந்த படத்தையும் நண்பகல் நேரத்தை எப்படி கம்பேர் பண்ணலான்னு என்கிட்ட நீங்கள் கொஸ்டின் கேட்கலாம். அது உங்கள் ஸ்பாயிலேருந்து தப்புனாலும் ஜஸ்ட் நான் ஒப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ரெண்டுமே சூப்பர் ஃபிஷியலை பற்றி பேசுது. லைக் இது ஒரு விதமான நம்மளால் கேள்வியே கேட்காத மாதிரியான ஒரு சூப்பர் ஃபிஷியலை பேசுது. அது இது ஏன்னா இது வந்து நமக்கு இந்த ஒன்று இருக்குன்ற ரேஞ்சிலே பேசுறது. அது வந்து ஒன்று இருக்குது, இது இப்படி தான் இருக்குங்கிற ஸ்பேஸ்லேருந்து காந்தாரா பேசுகிறனால வந்து வி கேன் டேக் த அது முழுக்க முழுக்க அந்த சொல்கிறது கடவுளையும் நேரடியாக நம்ம காட்டி அந்த சூப்பர் ஃபிஷியலை ஹேண்டில் பண்ணுறாங்க. பட் இங்கே வந்து அப்படி இருக்கிற விஷயத்த நேரடியாக காட்டல, அந்த ஒரு ட்ரீம்ங்கிற மாதிரி ஒரு ஸ்பேஸில் சம்திங் வச்சுட்டு போயிருக்காங்க. ஏன்னா அவனுக்கு ஆல்ரெடி ப்ரெஷர் இருக்கும், டேப்லெட்ஸ் எடுத்திருக்காங்கிற ரீசனும் நம்ம வி கேன் சொல்லிக்கலாம். ஸோ ஒரு சூப்பர் ஃபிஷியலை நீங்கள் ஹேண்டில் பண்ணும்போது அட்லீஸ்ட் வந்து முழுமையாக தெரியலனாலும் இந்த விஷயத்தை எடுக்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் எவ்வளோ லெஸ்ஸான ஒரு பாதிப்போ இல்லை அது நேரடியாக நம்ம படமாக்கப்படாமல் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிக்கில் வாட் எவர் நம்ம டெக்னிக்கலாக விஷுவலாக கொண்டு வரும்போது ஃபேக்டாக ட்ரூ சயின்டிஃபிக்கலாக வந்து ஸோ ஒரு டைரக்டோரியல் ஆஸ்பெக்டில் வைக்கணும். வாட் த ட்ரூ இஸ் பேசணும், ஃபிக்ஷன் வந்தாலும் அதில் ஹேண்டில் பண்ணுற விதம் இப்படியாக இருக்கணுங்கிறத நினைக்கிறேன். அண்ட் இந்த ரேர் இது ரெண்டாவது போர்ஷன், அது தேர்டாவது போர்ஷன். ஃபஸ்ட்டு வந்து லிட்னி ஃபைனல் கம்பேர் த கடைசி விவசாயி, அதுலேயும் கிட்டத்தட்ட இதே சூப்பர் ஃபிஷியல் தான் ஹேண்டில் பண்ணுவாங்க. பட் அதை வந்து இதையே நம்ம இவ்வளோ சொல்லலாம்னா அதெல்லாம் வந்து இன்னும் அமோகமாக சொல்லலாம். ஏன்னா அந்த இடத்துல சூப்பர் ஃபிஷியல் ஹேண்டில் பண்ணது வந்து எங்கேயுமே வலிமையான ஒரு ரிலீஜியஷனாக சொல்லலை. அது முருகன் வராரு, அவர் இருக்காருங்கிற மாதிரி கதை தான் போகுது, இவரோட வாழ்க்கை தான் போகுது, இதுக்குள்ளே தான் போகுது. ஸோ இந்த மாதிரியான சூப்பர் ஃபிஷியல் ஹேண்டில் பண்ணும்போது இந்த படம் வந்து நல்ல வேலை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் எடுத்துருக்காங்க. படமாக்கிறதுலேருந்து ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. அண்ட் இப்போ இந்த மாதிரியான ஹேண்டில்னஸ் வந்து இனிமேல் வரப்போகிற படங்கள் இருக்குன்னு நம்புகிறேன். இதுக்கப்புறம் யாராச்சும் ஒரு சூப்பர் ஃபிஷியலான சப்ஜெக்ட் வச்சிங்கன்னா ப்ளீஸ் அதை எந்த மாதிரியான ஹேண்டில் பண்ணுறதுல தான் ரொம்ப நீங்கள் அதிகமான உளவியல் டைம் எடுத்துக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். அதை நோக்கி முயற்சி பண்ணுறது தான் சாத்தியமாக இல்லை. தேங்க்யூ.